அடி அடிங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெள்ள மான் நிக்குது ஸ்னோல. அனுகா ஆக்சுவலா பார்த்து சொன்னிச்சு, ஹாய் டியர். இந்த ஸ்னோல இந்த குளிர்ல எப்படிடா நீங்க ஒரு ஜாக்கெட் கூட போடாம இருக்கீங்க? நல்லா வெளில வந்தேன் உறைஞ்சிடுவேன். ஸ்னோவில் நம்ம ரோஜா செடி பாருங்களா, அப்படியே சாஞ்சிடுச்சுங்க. ஒரு வழியாக வந்து நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கிடுச்சு. இது வந்து வெண்பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. அட்மோஸ்ட்டு இது வந்து சக்கரை பொங்கல். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் விலாக். இது தமிழோட விலாக். ஹாப்பி ஹோம், ஹெல்தி மீல், கொஞ்சம் கார்டனிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பேரண்டிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து மான் கூட்டத்தோட மாட்டு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே இருந்த மாடெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட லோட் பண்ணுறேன், கட்டாயம் பாருங்கள். நான் எப்படி வந்து பொங்கல்லாம் செஞ்சேன், அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் எப்படி இருந்தது எல்லாமே இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். ஒருவேளை இது உங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம சேனல்லனா வெல்கம் டு தமிழ் விலாக். என் பேர் தமிழனுங்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய உளமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல பொங்கல் அன்னைக்கு எழுந்து பார்த்தா ஸ்னோ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு வெளியில். அங்கே பாருங்கள் ரோஜா செடிலாம் வெளில கிடக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கணும். அடிங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த வருஷம் நம்ம வீட்டில் வந்து வெண்பொங்கல் தாங்க முதல்ல பொங்குச்சு. பொங்கிடுச்சு. பொங்கலோன்னா இப்போ தான் வந்து அரிசி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து கடலப்பருப்பும் போடுவோம். ஓகேவா, இது வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகேவா, பூஸ் முடிஞ்சிடுச்சு. இன்னும் வந்து சக்கரை பொங்கல் பானை எங்கள் வீட்டில் வந்து பெருசு வந்து சக்கரை பொங்கல் தான். எங்கள் வீட்டில் எல்லாம் விரும்பி சாப்பிட்றதுனால பெரிய பானை சக்கரை பொங்கலுக்கு, சின்ன பானை வந்து வெண்பொங்கலுக்கு. சாம்பாருக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், இன்னும் தாளிக்கலை. சின்ன அடுப்பு ஏதாவது ஒன்று ஃப்ரீயானால் தான் தாளிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அவரைக்காய் இருக்குல்ல, கொம்பு அவரைக்காய், அதை வந்து அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் தாளிக்கணும். அடுத்தது பரங்கிக்காங்க, பரங்கிக்காய் வந்து சீனி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதையும் தாளிக்கணும். அவ்வளோதான். 3 பொரியல், 1 இனிப்பு, 1 வந்து சாதாரணமாக பொரியல் மாதிரி, இன்னொன்று வந்து 1 காரம் செஞ்சுருக்கேன். காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. இது ரெண்டும் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இந்த கேப்பில் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இப்போதான் குளிச்சுட்டு வந்து அப்படியே சரி ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு. போய் ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தால் அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதுவும் பொங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சக்கரை பொங்கல் பானையும் அதுவும் வந்து பொங்கிடுச்சுன்னா அப்புறம் வந்து போய் தலையை தோட்டிட்டு வந்து சாமிக்கு படைக்க வேண்டியதான். ஸ்னோவில் நம்ம ரோஜா செடி பாருங்களா, அப்படியே சாஞ்சிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து இன்றைக்கி பக்கோடா செஞ்சேன். சரின்னு இங்கெல்லாம் க்ளோஸ்டு தானா, அதனால் எரிய நான் வாடை அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வெளில வச்சேன். அந்த எண்ணெய் இல்லைன்னா அப்படியே எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள், இங்கேயும் உறைஞ்சி போச்சு. இதெல்லாம் ஸ்லோ ஆகிடுச்சு. அதுக்கு எடுத்து வச்சுட்டு ரோடே தெரியல பாருங்கள், அங்கே அந்த கார்லாம் போகுதுல அந்த இடத்துல ரோடு இருக்கும், ரோடே தெரியல சுத்தமாக, எல்லாம் பிளாக்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பேட்டியோடலாம் ஸ்னோ. நம்மளோட பால்கனி கார்டன் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஸ்னோவில் அப்படியே புதஞ்சிருக்கு பாருங்களேன். ஜாடியெல்லாம் ஸ்னோவில். இந்த குளம் இருக்குல்ல அது ஃபுல்லாக உறைஞ்சிருச்சுங்க. இந்த சிக்னல் தெரியுது பாருங்கள், ஸ்ப்ரிங்கில் இது தெரியவே தெரியாது. செம்மையாக ஸ்னோ வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சூரியனே தெரியல, எப்படி படைக்க போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு ஓரளவு ரெடி ஆகிடுச்சு, நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இது வந்து நம்மளோட சக்கரை பொங்கல். இந்த சர்க்கரையெல்லாம் போடல, இறக்குறதுக்கு முன்னாடி தான் போடணும். முன்னாடியே போட்டோம்னா வெல்லம் வந்து அடியை தீச்சிரும். எவர்சில் ஒரு பாத்திரம்ல, அதனால் வேகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சரி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக படைச்சிட்டோங்க. இதுதான் நம்மளோட படையல் சாப்பாடு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அவரைக்காய் கூட்டு, வாழைக்காய் வறுவல், அப்புறம் வந்து பரங்கிக்காய் தொக்கு, அப்புறம் வந்து பச்சை மொச்சை. எங்கள் ஊரில் பச்சை மொச்சை போட்டு தாங்க சாம்பார் வைப்பாங்க அன்றைக்கி, பொங்கல் அன்றைக்கி. அந்த சாம்பார் அப்புறம் பழம்லாம் வச்சு நிறைவாக படைச்சிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஆனால் ஸ்னோ பேஞ்சிட்டே இருந்ததுங்க. அதனால் சூரியனே தெரியல, இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு வழியாக நாங்கள் படைச்சி முடிச்சிட்டோம். முருங்கைக்கீரை சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டாங்க மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு. இப்போ வந்து மத்தி மீன் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வீட்டில் மத்தி மீன் குழம்பு அதான் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். மத்தி மீன் குழம்பு எப்போவுமே இருக்கதாங்க நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வச்சுட்டேன். ஸோ தட் மத்தியானம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது அந்த மீன் அதில் ஊறுனுச்சுன்னா தான் அந்த மீன் கவுச்சி சொல்லுவோம்ல, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா போட்டுட்டு எடுத்து, இதை போடுறது முக்கியம் இல்லை, உடையாமல் அதை எடுத்து சுற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டு நிமிஷம் தான் நம்ம குழம்பு ரெடி. சரியா 2 நிமிஷம் கழிச்சு திறந்தோம்னா சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி. பாருங்க, அப்படியே பிஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதில் எடுத்து காட்டுறோம் பாருங்க பாருங்க ரெடி இருக்கு பாருங்க. சும்மா அல்வா துண்டு மாதிரி இருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை சாம்பார் வச்சேன். ஆனால் வந்து மீன் வறுக்கலைங்க, வறுக்காமல் மத்தி மீன் வந்து போட்டு குழம்பாவே வச்சுட்டேன். ஆனால் நிறைவாக சாப்பிட்டுட்டோம். செம்ம டயர்டு. வெளில உங்களுக்கு தெரியுதா, வெளில மான் நிற்குது ஸ்னோவில். அண்ணுதான் ஆக்சுவலாக பார்த்து சொன்னிச்சு. ஹாய் டியர், அது ஓடிடுச்சு. போயிட்டான் சின்னா, வா அந்த பக்கம் போய் பார்க்கலாம், வா அங்க போய் ரூம்ல போய் பார்க்கலாம். அவன் ஓடிட்டான், வா போய் பார்ப்போம், வா. நிக்குது பாரு, தெரியுதா மானு. எல்லாம் ரோட் கிராஸ் பண்றதுக்கு நிக்குது. Hi dear. Hi dear. பாருங்க, எல்லாம் அந்த பக்கம் இப்போ ரோடு ஏறி கிராஸ் பண்ண போகுது. நம்மளை இன்னும் அதுங்க பார்க்கல, பார்த்தா ஓடிடுவோம். Hi dear. சத்தம் போடாதானோ, கீப் குவைட் ஆனோ, கீப் குவைட். அது எப்படி மான் வந்து ஒன்று கொஞ்சிக்குது பாருங்களா. அம்மா மான் வந்து இந்த 2 குட்டி மானையும் போன்னு அனுப்பி விடுது முன்னாடி. அதுங்க முன்னாடி நடக்கும் நடக்கும் போல எப்படி தள்ளுது பாருங்களேன். போங்க போங்கன்னு சொல்றாங்க. சத்தம் போடாதீங்க, ஒன்று போகுது, போய் ரோடு செக் பண்ண போகுது. செக் பண்ணிடுச்சுன்னா அப்படியே வரிசையாக எல்லாரும் கிராஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே அணுவை பார்த்து தான் நாங்கள் ஹாலில் இருந்தப்ப அதுங்கெல்லாம் இந்த பக்கம் ஓடி வந்துருச்சு. இங்கே நின்றுக்கிட்டே இவன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். நான் லைட்லாம் வீட்டுக்குள்ளே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லைட்டை போட்டால் கூட அதுங்க போயிடும். வெயிட் பண்ணுறான், அவன் தான் வந்து அநேகமாக லீடர்னு நினைக்கிறேன் இந்த ட்ரூப்புக்கு. மொத்தம் 4 பேர். இந்த மான் வந்து செனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், கடைசியாக போகிற மான். இடையில் இருக்கிறது குட்டி மான் தான் நிற்கிறது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்னோவில் இந்த குளிரில் எப்படிடா நீங்கள் ஒரு ஜாக்கெட் கூட போடாமல் இருக்கீங்க? நான்லாம் வெளில வந்தேன் உறைஞ்சிடுவேன். அந்த பைன் மரத்தை சாப்பிடுது பாருங்களேன். இந்த பெரிய மான், தாய்மான் தான் வந்து ரோட்டை பார்த்துக்கிட்டே இருக்குது வர்றதெல்லாம் நிற்கிதா அப்படின்னு. இந்த பாருங்க, இன்னொருத்தன் வரான் பாருங்க. இந்த கூட்டமே அங்கே தாங்க நின்றுச்சு. எல்லாரும் வந்துட்டானுங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ அந்த ரூமுக்கு போய் எடுக்கலாம், ஆனால் அங்கே போனால் அந்த லைட் வெளிச்சத்தில் நம்மளை பார்த்துருவானுங்க. பார்த்தானுங்கன்னா எல்லாம் திரும்ப ரிவர்ஸ் போயிடுவானுங்க. மாமா மாமா, நான் ஆக்சுவலாக என் வீட்டுக்காரர் காட்டலான்னு கூப்பிட்டேன், அவர் ஆனால் வரல. கிராஸ் பண்ணுறானுங்க. தட்டை மான் நொண்டிகிட்டே போகுதுல, அது போன சீசன்லேயே அடிபட்டதுங்க, அது அப்படியே ரெக்கவர் ஆகிடுச்சு போல். வெயிட் பண்ணி தான் கார்லாம் வந்து நிறுத்திடுவாங்க, ஒரு வேளை பார்த்தாங்கன்னா நிறுத்திடுவாங்க. ஓடி போய் கிராஸ் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். டியர்லாம் போயிடுச்சுடி, டியர்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு. வா நம்மளும் போவோம் வா. ம், கார்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் மான் இந்த ரோட்டில் நடந்து போகிறத பார்த்தாலே ஓரளவு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுவாங்க, அப்படியே கிராஸ் பண்ணிடும். இந்த இடத்துல போட்டிருப்பாங்கங்க டியர் கிராசிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அப்படின்னா வெயிட் பண்ணி தான் போவாங்க. அவ்வளோதாங்க, இப்படி தான் வந்து எங்களோட மாட்டு பொங்கல் வந்து நிறைவு அடைஞ்சிருக்கு. அது எல்லா மானும் கிராஸ் பண்ண போயிடுச்சு. அது கடைசியில் ஒரு மான் பார்த்திங்கன்னா அப்படியே நொண்டிக்கிட்டே போயிருக்கோம். அது வந்து போன சீசனில் அடிப்பட்ட மானுங்க, ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அது சர்வைவ் ஆகிருக்குங்கிறதே எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இங்கே ஃபஸ்ட்டு அதுவும் ஒரு பெரிய மானமாக தான் சுற்றிகிட்டு இருக்கும், அது குட்டி மானப்போ இப்போ ஓரளவு அது இந்த சீசனில் வளர்ந்துருச்சு. இந்த விளாக் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் விளாகோட உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக ஜம்முன்னு இருக்கணும். இப்போ பாய், see you soon.